அன்னைக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். ஏய் பரவாயில்லையா, வெரி குட் வெரி குட்ரா, பொறுப்பா காப்பாத்தி கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்த, வெரி குட் வெரி குட். இன்விடேஷன் வச்சுட்டு போலான்னு வந்தேன். சரிப்பா சரி, நமக்குள்ள எல்லாருக்கும் அப்படி இல்லடா, எல்லாருக்கும் வைக்கணும், அதுவே அலைச்சலா இருக்குடா. என்னடா ஃபார்மாலிட்டி, நீ வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுதா கூட தான் போதும், இதுல நமக்கு நேரடியா கண்டிப்பா வந்துடணும். சரி மச்சா, சரி கண்டிப்பா வந்துடா, சாப்பாடு முடியலன்றாங்க உடம்ப, அதனால அவங்க நீ சொல்றன்னு சொல்றேன், ஆனா வர்றது கொஞ்சம் டவுட். இல்ல இல்ல டவுட் நான் போட்டுறது நாலு வச்சுக்கோ. ஓகே, நாலு பேர் வந்துடுறா, குழந்தை ரெண்டு கூப்பிட்டுனு எல்லாரும் வந்துடணும். அது பார், எல்லாம் நாலு பேருமே வந்துடணும். எனக்கு வரேன்டா வரேன், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நாலு பேர் கண்டிப்பாக வந்துடுவீங்க. ஒய்ஃபு குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு, ஏன்னா ஸ்கூல் வேற போனோம், அவங்கள போயிட்டு வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டு கூப்பிட்டு போகிறா, ரிசப்ஷனுக்கு வர்றதா, அப்புறம் வந்துட்டு மறுநாள் அவங்க ஸ்கூலுக்கு போகணும் பசங்க. அது கொஞ்சம் சரி, நான் பார்க்குறேண்ணே. தெரியாது அது எந்திரிச்சு மறுநாள் நான் வேலைக்கு போறதுக்குனா 8 மணிக்குள்ள முகூர்த்தம். என்ன டைம் முகூர்த்தம்? 9:30. அப்போ அது வந்து வரு தலை காமிச்சிட்டு போலாமா இல்லை? இல்லை வருவே, அது நீ தலை காமி போல வருவியா? கன்ஃபார்மாக வருவியா இல்லை? அதை மட்டும் சொல்லு போய். அது அது டவுட்டு தான், ஏன்னா வெளிப்படையா? அப்போ டவுட்டுனா வேணாடா, நல்லா புரிஞ்சுக்கோ, டவுட்னா அது வேணாம், கன்ஃபார்மாக வரணும்னு டவுன் கொடுத்துட்டு போக வேண்டாம், புரியுதா? சரி, இது தம்பிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி எத்தனை நாள் ஆகுது? இப்பதான்டா 20 நாள் ஆச்சுடா. பத்திரிக்கை நீ கொடுக்க போய் எத்தனை நாள் ஆகுது? 10 நாளா குடுத்துருக்கடா. எவ்வளவு பத்திரிக்கை கொடுத்துருக்க? இது வரைக்கும் 150 மேல தாண்டிச்சுடா, 150 குடுத்துட்ட. இது லஞ்ச் டோக்கன், டிபன் டோக்கன், அதை எத்தனை குடுத்துருப்ப? அதுதான்டா, வெறும் 16 தான்டா குடுத்துருக்கேன். எல்லாரும் இதே மாதிரி லீவ் போட முடியல, குழந்தைக்கு இது நான் எப்பறம் வருது, பர்மிஷன் தரமாட்டான் இப்படியே சொல்லிட்டு இருக்காங்கடா. எனக்கும் ஒன்றும் புரியல, ஆனா எல்லாருக்கும் இன்விடேஷன் வச்சிடறேன், மிஸ் பண்ணாம எல்லாருக்கும் வச்சா டோக்கன் தான் 16 போயிருக்கு. இது மட்டும் தான் இப்போ சாப்பாடு வேஸ்ட் ஆயிடுதுடா. வராங்க, இன்விடேஷன் வச்சு வரலன்னா சாப்பாடு வேஸ்ட்டு. இன்விடேஷன் ஜாஸ்தி ஆள் வந்துட்டாங்கன்னா சாப்பாடு இல்லைன்னு நம்ம கெட்ட பேர் ஆகிடும். அதனால இப்போ கூப்பன் கொடுத்துட்டு இதுக்கேற்ற மாதிரி அங்கே போய் கேட்டரிங் கிட்ட சாப்பாடு மட்டும் நீ இப்போ 15 சாப்பாடு மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கிப்பேன். இல்லைடா, அதான் நான் ஐடியா வச்சேன். 15 தானே, இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 5-6 பேர் தான் வருவாங்க, 20 பேர் கொண்டாட்டியே சமைச்சிருவாடா, அப்படியே செஞ்சுக்கலாம். இப்போ சத்திரமே ஏன்டா எத்தோ யோசிச்சுருக்கு, இதே போய் உட்காந்து பேசிக்கணும். இதில் போட்டேன், ஒருவேளை மாற்றம் தான் இதில் வாட்ஸ்அப்பில் அனுப்புறேன், சத்திரம் மாறிச்சுனா எப்படி நீ வரப்போறது இல்லை, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்டா. வட்டா என்ன நிறைய நோட்டிச்சுடா, டைமில் வரேன். வீட்டில் ஏதாவது கிடையாது சொல்லு, அம்மா மெயினாக கிடையாது சொல்லு, கண்டிப்பாக அடுத்த ஃபங்க்ஷன் இருந்தால் தான் வீட்டு ஒரு குடும்பத்தோடு வரும், புரிஞ்சுக்கடா. நல்லா வருவீங்கடா, வருவீங்களா? ஏய் நீ நல்லா வருவேன்டா. சுத்தம் என்னங்க அநியாயமாகுது, பத்திரிக்கை கொடுக்கும்போதே சாப்பாடு டோக்கன் புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்றான். இவன் பண்ணுறது நல்லது தான், ஆனால் எத்தனை பேர் வந்து நிற்பாங்க மூஞ்சிக்கு முன்னாடி, எப்படி சொல்ல முடியும்? என்னமோ போங்கடா, அவன் இஷ்டத்துக்கு பண்ணுறீங்க. ஓகே, ரூபாய்க்கு 2 யூடியூப் சேனலை பார்த்து வச்சிங்க. இந்த வாரம் பார்த்தீங்க, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். ரூபாய்க்கு 2 2 1 ரூபா. ரூபாய்க்கு 2 2 1 ரூபா.